அரசியல் கட்சி தொடங்குவது எளிது, தொடர்வது கடினம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இப்போ என்ன கேட்குறீங்க? நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வா வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த களத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் வந்து ஒரு நான் தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன், அவரும் வந்து ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிக்கிட்ட ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க, இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கி சொல்கிறாரு. அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். இப்போ அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியாக நிற்கணும். இப்போ நான் என்ன, நீ தோக்கடி, இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளோ தோத்துருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தலில் அதுதான் அவருக்கு, அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு கட்சி ஒரு நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரு. ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது, அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அது செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது. அது ஒரு 4-5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வார்னு நான் நம்புகிறேன். அது